மல்லிப்பு ஒரே ஷாட்ல எடுத்தேன் அந்த பாட்டை ஆமா எவ்வளோ நாள் எவ்வளோ ரிஹர்சல் பண்ணி ஒரே டேக் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு போனேன் கௌதம் அங்கே வந்து பாட்டு கொடுத்தாரு பிருந்தா இது ஒரே ஷார்ட்டாக எடுக்கணும்னு ஐ திங்க் இவ்வளோ தான் ரூம் இதோட சின்ன ரூம் இவ்வளோ தான் இருக்கும் இதுலேயே அவங்க ஃபுல் குரூப் உக்காந்துட்டு இருப்பாங்க ஒரே ஷாட் எடுக்கணும்னு மேலே போய் நம்மளுக்கு டெக்னிக்கலி தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆமாம் அதுக்கப்புறம் அப்படியே போனேன் வித் ஒரு ஆஃப் அன் ஹவர் ரிஹர்சல் பண்ணேன் நான் நான் சொன்னேன் மைக்கில் ஒருத்தன நீ எந்திரிச்சி ஆடு நீ எந்திரிச்சி ஆடு ஒன் டூ த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துட்டேன் ஒன் சொன்னால் அவங்க எழுந்தி ஆடுவாங்க ஒரு ரியலாக இருக்கட்டும்னு நினச்சேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நடுவில் சிம்பு நடுவில் எந்திரிச்சு ஆடுவார் அவரை ஆடுறது சொல்லி வேணால் நல்லா ஆகணும் பட் அந்த ஓவர் டேக் நெக்ஸ்ட் டே போனேன் சிக்ஸுக்கு போனேன் சிக்ஸ் ஸ்டார்டிங் முடிஞ்சு போச்சு சாங் சூப்பர் வீட்டுக்கு வந்தால் என்ன ஷூட்டிங் கேன்சலான்னு கேட்டாங்க இல்லை இல்லை பாட்டே முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டு வந்தேன் ரிஹர்சல் அவ்வளோதான் பண்ணேன் ஆமா ரிஹர்சல் ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி போய் மீட்டிங் முடிச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் இப்படி இப்படி வரும் எனக்கு ரியலாக இருக்கனால ரொம்ப ரிஹர்சல் பார்த்தா மற்றவங்களுக்குலாம் ஃபேக்காக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அந்த அந்த இந்த மூமெண்ட் ஒண்டி மாமா அது ஒண்டி ரிஹர்சல் பண்ணோம் நெக்ஸ்ட் டே வித்இன் செகண்ட் டேக் ஓகே ஆயிடுச்சு பட் ஒரு கேர்ள் தான் பாடுவான் அப்போ ஓகே மல்லிப்பூ அந்த ஒரு பாய்ல இருந்து அந்த பால்கனியே இல்லாத இவ்வளவு தான் அங்கேருந்து பாடி இப்படி வந்து ஏன்னா எனக்கும் அந்த கிம்பிள் ஆப்ரேட்டருக்கும் சொல்லிட்டே இருப்பேன் பேண்ட் ரைட் ஆயிட்ல அப்படின்னு ரெண்டாவது ஷாட்டே ஓகே ஆயிடுச்சு ஷார்ட்டே ஓகே செகண்ட் ஓகே ஆயிடுச்சு இட்ஸ் கௌதம்ஸ் பிரெயின் அவரோட பிரெயின் தான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் எடுக்கணும்னு தாட்டு அதுக்கப்புறம் நாங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு படம் நான் சொன்னா பொடின்னு சொல்லுவேன் தான் சொன்ன அந்த ரெண்டு பாட்டும் மணி சார் வந்து அவ்வளவு நல்லா எடுத்திருப்பாரு அதில் உன்னுடைய ஃபேவரட் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் கொரியோகிராஃபி பண்ணுறதுக்கு ஒரு கிஃப்டடு நான் கிளாசிக்கல்லாம் இப்போ மறந்துட்டாங்க அதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஃபியூஷன் கிளாசிக்கல்லாம் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தேவரால் ஆட்டம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது ஈஸி இல்லை எல்லாமே கா முட்டி முட்டியிலே பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபுல் ரவுண்டே முட்டிலே அட்லீஸ்ட் ஒரு ஒன் மினிட் முட்டிலே வரும் பாய்ஸ்க்கு முட்டினா அந்த எப்படி உட்காருது அதுக்கு பாய்ஸ்க்கு தான் தேங்க் பண்ணும் நடுவில் ஆடினவர் வந்து அவர் பெரிய ஈஸ் பாண்டிச்சேரி வினயன் சேட்டான்னு அவருக்கு ஒரு வாட்டி மணி சார் வந்து பாருங்கள் எப்படி பண்ணுறான்னு பார்த்தா அவர் கலரி டான்சர் ஓஹோ ரொம்ப நல்லா ஷூட்டிங் பண்ணும்போது நம்பவே மாட்டீங்க அவர் சாப்பிடவே மாட்டார் பண்ணிகிட்டே இருந்த நான் சொன்னேன் சினிமா தெரியாது சேட்டா ஒரு வாட்டி ஆடலாம் ரெண்டு வாட்டி ஏன்னா நாங்கள் ஃபுல் சாங் ஆடுவோம் எல்லா ஷாட்டுக்குமே ஃபுல் சாங் ஆடுவோம் அட்லீஸ்ட் ரெண்டு ஷிஃப்டில் தான் எடுத்தோம் சிக்ஸ் டு டூ சிக்ஸ் டூ டூ வித் த சீன் எடுத்தோம் முடிஞ்சிடுச்சு சாங் அது அவர் ஆடி ஆடி ஒரு பன்னெண்டு மணிமே ஆகும்போது இப்படி ஆகிட்டார் அப்போ ரவிவர்மன் பார்த்து மாஸ்டர் அவர் ரொம்ப டல்லாயிட்டாருன்னு சொன்னார் சொன்ன ப்ளீஸ் சாப்பிடுங்க சேட்டா சொல்லிட்டு ஆடணும் அவங்க ஒய்ஃப் நிம்மி நிம்மின்னு அவங்க பேர் அவங்க ஆடி இருப்பாங்க ரெண்டு பேருமே ரிகர்சல்லேருந்து உட்கார சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க ஆடிட்டே இருந்தாங்க மணி சார் எனக்கு இன்னொரு ஒரு ஹாப்பினஸ் வென் வென் ஐ கொரியோகிராஃப்ட் ரிகர்செல்லாம் மணி சார் வந்து பார்த்தாரு எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணார் இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக் கொரியோகிராஃபி சொன்னாங்க தட் வாஸ் த பிக்கஸ்ட் அவார்ட் அப்பா இந்த ஸ்டில் மறக்கவே மாட்டேன் ஒரு சப்போர்ட்டும் இல்லை தூக்கிட்டார் சார் ஸ்டில் அப்போ தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காரு ஆ எனக்கு பிரெத் ஹோல்ட் பண்ணு எவ்வளவு நேரம் பிரெத் ஹோல்ட் பண்ணுது ஆனா அப்ப கூட கீழே இறக்கவே இல்லை பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு பெண்ட் பண்ணிருப்பேன் இருப்பேன் எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ண அப்பதான் ஃபோக்கஸ் எடுத்து செட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள வெடிஞ்சிடுச்சு பெரிய விஷயம் இது கமல் சார் டயர் தூக்குற ஒரு ஸ்டில் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி நடக்க அரை கொட்டிட்ட இது அழகிய சாங் கார்த்திக் ரொம்ப பியூட்டிஃபுல் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் லைட்டிங் ரவிவர்மன் லைட்டிங் பாருங்க மணி சார் மணி சார் மணிசார் மணிசாரை பற்றி கொஞ்சம் பேசணும் மணி சார் படம் அட்லீஸ்ட் ஒரு எயிட் நைன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன் இருவர் ஒரே ஸ்டைல் ஆஃப் கொரியோகிராஃபி இருக்காது ஒரு சேலஞ்சிங்காக கொடுப்பாரு அதே மாதிரி நம்மளை நம்புவார் டிஃப்ரெண்டாக வரும் அதே மாதிரி அவரோட மீட்டிங் டைம் ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் ஆனால் அந்த கொரியோகிராஃபி அது மோர் லாங்கராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு எல்லாமே கொரியோகிராஃப் பண்ணி ரெடியாக இருப்பேன் ஏன்னா சார் அவ்வளோ பிலீவ் பண்ணுறாரு சச் அ கிரேட் பர்சன் ரஜினி சார் எப்படியோ ஒரு கேரவன் போறதோ இது கிடையாது அப்படி ஒர்க்குன்னா ஒர்க் அப்படி ஒரு பர்சன் ஐ லவ் இம் ஸோ மச் இஸ் மை குரு ஐ லவ்இம்னால் அவ்வளோ பிடிக்கும் இப்போ தக் லைஃப் ஒரு சாங் பண்ணேன் அது பிஃபோர் சாங் பண்ண முடியல கால் அடிப்பட்டனால அப்போ வந்து அவங்க அவங்க கம் ஆஃபீஸ்லேருந்து வந்து எனக்கு பொக்கே கொடுத்துட்டு கமல் சார் வந்து வேற கொரியோகிராஃபர் வச்சு பண்ணலாமான்னு கேட்டாங்கன்னு எந்த டைரக்டர் கேட்பாங்க தெரியல ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஐ வாஸ் இன் டீயர்ஸ் அப்படி கேட்கும்போது போது ஐ ஸோ ஹாப்பி அந்த செகண்ட் சாங் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே பாட்டு தான் அசின் ஒல்லியார்கள்லாம் தூக்கிட்டாங்க அசை முடிஞ்சா இப்போ தூக்கு பார்க்கலாம் அந்த டைம்ல எல்லாம் ஒல்லி தான் இது ஃப்ளைட்ல எடுத்தோம் ஃப்ளைட்டை கூட இல்லை ரெண்டு பேரும் இவங்க வந்து பேசிட்டே இருந்தோம் அப்போ ஒரு போட்டோ வந்து எடுத்தோம் ஐ திங்க் குஷ்பு எடுத்தாங்களே யாரும் எடுத்தா தெரியல இல்லை அரஸ் ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க இது பர்த்டே செலிப்ரேஷன் நைன் பேங்காக்ல இருந்தது அப்பா ஃபுல் கிராக்கர்ஸ் பயங்கர சர்ப்ரைஸ் இருந்தது சூப்பர் மொழி